அனைவருக்கும் வணக்கம். மீனா சேட்டி நைட்டி பிளாக்கு அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா மாப்பு கிளீன் மார்க்கெட் பாக்குறீங்களா? ஆமாங்க, நியூ இயர் வருதுல எங்க, அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, சுத்தம் பண்ணும்போது நம்ம வீட வந்து நான் எப்பயுமே மாப் போடும்போது சில பொருட்கள்லாம் சேர்த்து மாப் போடுவேங்க. சரி, அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தாங்க நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன என்ன பொருட்கள் நம்ம சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மாதிரி நம்ம நான் சில பொருட்கள் சேர்த்து நான் மாப் போடுவேங்க. அந்த அந்த மாதிரி போடும்போது நமக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வீடு ரொம்ப கமகமான்னு மணக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு துடைக்கிறதுக்கு நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னு, ஒரு கை அளவுக்கு உப்பு போடுறேங்க. அப்புறமா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி எதுனாலன்னா அது ஒரு கிருமி நாசினிங்க. அது வந்து நம்ம சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து சாகும், உப்புக்குமே அந்த தன்மை இருக்கு. அதனால நம்ம வந்து உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு கம்ஃபர்ட் எடுத்துக்கிறேங்க, அது வாசனைக்காக ஒரு கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். ரெண்டு சூடு எடுத்துருக்கேங்க. சூடத்தை வந்து நம்ம நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம், கையிலே இப்படி நுணுக்கிக்கலாம். நுணுக்கி இந்த தண்ணியோட கலந்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம சூடம் உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம வீடு துடைக்கும் போது அவ்வளோ ஒரு வீடு வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. அப்போ ஒரு மூடி அளவுக்கு நான் லைசால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீடு துடைக்கிற மாப்பு வச்சே கலந்துக்கலாங்க, கையை வச்சு கலந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு துடைக்கிற மாப்பு வச்சே நல்லா கலந்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம துடைக்கும் போது வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. உண்மையிலே இந்த மாதிரி நம்ம வெறும் லைசால் இது மட்டும் போடாம கொஞ்சம் சூடம் கல்லுப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம போடும்போது அது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினிங்க. வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லாவே போயிருங்க, வீடுமே நல்ல கமகமான் இருக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து இந்த தண்ணியை வச்சு நான் வீடு ஃபுல்லுமே நல்ல மாப் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்பவே கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே கிடைக்குங்க. வீட்டுக்குள்ள நம்ம வரும்போதே ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் போது நமக்கு வந்து எவ்வளவு ஒரு டென்ஷனா வீட்டுக்குள்ள நம்ம வந்தாங்க அந்த டென்ஷன்லாம் ஒரே நிமிஷத்துல பறந்து போயிருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுத்தமா வீடு ஃபுல்லுமே நான் கலந்து வச்ச தண்ணியை வச்சு மாப் போட்டுக்கிட்டேங்க. இது ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்க. இப்ப நியூ இயர் வருதுனால காலையில இருந்து ஒரே கிளினிக் வேலை தாங்க நடத்திக்கிட்டு இருக்கு. சரி, இந்த வீடு மாப் போடுறத நான் வீடியோவா காட்டலாமே அப்படின்னு சொல்லிதான் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா இந்த நியூ இயருக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே சேர்த்து நீங்க போட்டு வீடை சுத்தம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நான் மாப் போட்டு முடிச்சிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு கற்பூரம் சேர்த்துக்கோங்க. கற்பூரம் அப்புறம் கொஞ்சமா லைசால் கம்ஃபர்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம வீடை ஃபுல்லா நல்லா சுத்தம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்க, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.